ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சுற்றுலாம் வாங்க. நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வேப்பம்பள்ளியில் இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயிலில் இருக்கோம். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் பழமையான கோவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பள்ளி ஊரில் இருக்குது. ஊர் என்ட்ரன்ஸ் ஆகும் போதே உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது குப்பம் டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரும். குப்பம் டு வேப்பம்பள்ளி வந்து 20 கிலோமீட்டர்ஸ், கிருஷ்ணகிரியிலேருந்து அதே சேம் 20 கிலோமீட்டர்ஸ் தான் வருது. ஸோ இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கார் ஆஞ்சநேயர். ஸோ எல்லோரும் வந்து இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வச்சுருக்காங்க, அஷ்டலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, அப்புறம் விநாயகர், சரஸ்வதி, ஒரு பெரிய லிங்கம் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இங்கே வந்து ஆஞ்சநேயர் பார்த்து வழிபடுங்க. நம்ம உள்ள நுழைஞ்சோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் பாருங்க, நல்ல ஒரு அம்சமா இருக்காரு, அழகா இருக்காரு. இந்த ஆஞ்சநேயர் கோயில பார்த்தீங்கன்னா இப்போதான் இது புதுசாக கட்டி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இல்லை. கஜலட்சுமி இருக்காங்க.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி கூட அஷ்டலட்சுமி இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அஷ்டலட்சுமியா இருக்காங்க. இதை சுற்றி பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மி இருக்காங்க, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி இருக்காங்க. சரஸ்வதி அம்மன் Thank you.
பெரிய சிவலிங்கம் அமைச்சிருக்காங்க இங்க மேல.